ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா சாட் பூரி தாங்க. எப்பொழுதும் ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா சாட்டில் வந்து பச்சை பத்தாணி யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு மூணு வகையான சுண்டல் எடுத்துக்கோங்க. கருப்பு சுண்டல், பச்சை பயிர், அப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு காராமணி. இந்த மூணு வகையான சுண்டலை வந்துட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்தேங்க. அது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுடுங்க. அதை திருப்பி அடுப்பில் வச்சு ஒரு டம்ளருக்கு இல்லாட்டி அரை டம்ளருக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்த பிறகு இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்குங்க. கொதிக்க வச்சு இறக்குங்கன்னா சூப்பரான மசாலா ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ரொம்ப சிம்பிளாக. அப்புறம் நம்ம பூரி, சின்ன சின்ன பூரியை பூரியை வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து பவுலில் இந்தமாரி சின்ன சின்ன பீஸாக நொறுக்கி போட்டுக்கோங்க. இந்த சுண்டல்னு வச்சு மூணு சுண்டலை பசங்க முக்காசி சாப்பிட மாட்டாங்க. இந்தமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்தமாரி சுண்டல் இருந்துச்சுன்னா மறக்காமல் பசங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்ட பிறகு வந்து இந்தமாரி செஞ்சு கொடுங்க. இந்த பூரியெல்லாம் சின்ன சின்ன பீஸாக இதில் பவுலில் போட்டுட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம்ல இந்த மசாலாவை மேலே ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றினாதான் நல்லா ஊறி ஊறினா சூப்பராக இருக்கும். அந்த பூரி சேர்த்து சாப்பிடும்போது நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. இது ஊற்றின பிறகு மேலே வந்து வெங்காயம், அப்புறம் சோளப்பொரி, அப்புறம் ஓம்பொரி. வெங்காயம் எப்போதும் எல்லா வீட்லேயும் இருக்கும். இந்த சோளப்பொரி ஓம்பொரிலாம் இருக்காது. மிக்சர் அந்தமாரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடு அந்த சோளப்பொரியும் ஓம்பொரியெலாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் வெங்காயம் அதில் ஃபஸ்ட் நல்லா தான் இருக்கும். இன்னும் அதிகமாக டேஸ்ட் வேணுன்னா இந்த சோளப்பொரி ஓம்பொரியெலாம் போட்டு சாப்பிட்லாம். இந்த சோளப்பொரியும்பாங்க சின்ன சின்ன அரிஞ்ச வெங்காயத்தை அது மேலே போட்டுக்கலாம். நீங்கள் வந்து வரகம் அதுக்கப்புறம் தனியாக ஓம்பொரி போட்டு வச்சுக்கலாம். அது ஓம்பொரி சேர்த்துக்கலாம், மிச்சர் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சோளம் கூட சேர்த்துக்கலாம். வச்சது பச்சையாக வாங்கி வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்தும் சில கடையில் விற்கிது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓம்பொரியை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா நொறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெங்காயம் இந்த பூரியோ நல்லா கலரும். இதையும் நொறுக்கிக்கோங்க. சோளப்பொரியும் நொறுக்கி மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலா ஊற்றுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்தமாரி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்பொழுதும் ஒரேமாரி சாட் மசாலா செய்யாமல் இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். நம்ம இந்த மூணு சுண்டலோட நம்மளுக்கு இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக கிடைச்சிது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.